வெல்கம் டு அவர் சேனல் சுவை விருந்து. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அற்புதமான ஒரு ஸ்டோரி பார்க்க போதும். சொர்க்கமாக நரகமாக எது வேணுன்றதை நம்மளே டிசைட் பண்ண முடியும். இந்த ஸ்டோரியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஊரில் வந்து ஒரு வசதியான ஒரு பெரிய மனுஷன் இருந்தார். அவர் ரொம்ப பணக்காரு, இருந்தாலும் வந்து ரொம்ப கருமின்னு சொல்லுவாங்க, ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பார், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார். ஒரு நாள் அவருக்கு ஒரு யோசனை வந்தது, அதாவது சொர்க்கத்தையும் நரகத்தையும் போய் பார்க்கணும் அப்படின்ற ஆசை அவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கான என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசனையிலே உட்காந்துட்டு இருந்தார். அன்றைக்கெல்லாம் யோசிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு தூங்க போயிட்டார். நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பில் தூங்கிட்டுருக்கிறப்ப அவருக்கு நல்ல ஒரு கனவு வந்தது. அந்த ட்ரீம் அவருக்கு வரப்போ அந்த ட்ரீமில் வந்து ஒரு வயசான ஒரு மனிதர் வந்தார். அந்த மனிதர் வந்து, உனக்கு வந்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் காட்டுறேன் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே அவரை கூட்டிகிட்டு மேலோகத்தை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே போகிறப்ப ஃபஸ்ட்டில் அவர் நரகத்தை நோக்கி கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த நரகத்தில் போனால் ஏகப்பட்ட மனுஷாளுங்க இருந்தாங்க. அங்கே எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்காக விருந்துக்காக உட்காந்துட்டு இருந்தாங்க. அறுசுவை உணவோடு ஏகப்பட்ட விருந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து உட்கார வச்சு பரிமாறத்துக்கு எல்லாம் இலையெல்லாம் போட்டு பரிமாறியாச்சு. ஆனால் வந்து அவங்களால வந்து சாப்பிட முடியல. ஆனால் அவங்க ஃபுல் பசியில் இருந்தாங்க, சாப்பிட முடியல. ஏன்னா அவங்களால கையை வந்து மடக்கி அவங்கிட்டு வாய் கொண்டு போக முடியல. கையில் எடுக்க முடியுது உணவு எல்லாமே, ஆனால் அவங்களால வந்து சாப்பிட முடியல. அந்த ஏகப்பட்ட பசியில் அவங்க என்னாச்சுன்னா, கையில் எடுக்க முடிகிற உணவு வாய்க்கு கொண்டு போக முடியாத நிலமை வந்ததுனால ஏகப்பட்ட கோபம் அவங்களுக்கு. அதனால் இருக்கிற உணவு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரே நாசம் பண்ணிட்டாங்க. ஆனால் பசி அடங்குற பாடு இல்லை அவங்களுக்கு. இதுதான் வந்து நரகத்தில் அவங்க பார்த்த காட்சி. உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும். கிளம்பிட்டு சரி வா, அடுத்து நான் வந்து உனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அந்த பெரியவர். சொர்க்கத்தை நோக்கி உள்ளே போக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கேயும் அதையே, அங்கே வந்து அதே மாதிரி ஏகப்பட்ட மனுஷ ஆத்மா இருந்தது. அவங்களுக்கும் சாப்பாடு சமயத்தில் சாப்பாடு பரிமாறப்பட்டது. எல்லாருக்கும் விருந்து சாப்பிட ரெடி ஆயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதே நிலைமை தான், அவங்களுக்கும் கையில் உணவு எடுக்க முடியும் ஆனால் வாய் கொண்டு போக முடியாது. இவங்க என்ன பண்ணாங்க, கை மடக்க முடியாத நிலைமையினால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்காக ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் ஒரு கையில் எடுக்கிற உணவு எதிர்க்க உட்காந்துட்டுருக்கவங்களுக்கு ஊட்டினாங்க. எதிரில் இருக்கிறவங்க வந்து உணவு எடுத்து அவங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு ஊட்டி விட்டாங்க. இதே மாதிரி எல்லாமே அருமையாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இதுதான் வந்து சொர்க்கத்தில் அவங்க பார்த்த காட்சி. அப்போ தான் அந்த கருமிக்கு, அந்த பணக்கார மனுஷனுக்கு புரிஞ்சுது, சொர்க்கமோ நரகமோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. உதவி செய்கிறப்ப, ஒருத்தருக்கான உதவி நம்ம செய்கிறப்ப அது வந்து சொர்க்கமாகவும், உதவி செய்யாத ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறப்ப அது நரகமாகவும் இருக்கும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் வந்து நம்ம தனியாக அது சொர்க்கமாக நரகமான்ட்டு போய் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணுறதை விட, நம்ம இருக்கிற இடத்தையே வந்து சொர்க்கமாக நரகமாக மாற்றி நம்மளே சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கினார். அப்புறம் அந்த பணக்கார மனுஷன் கனவுலேருந்து எந்திரிக்கிறாரு. கனவு அதாவது விழிப்பு நிலைக்கு வந்துட்டார். வந்துட்டு அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிச்சு, நம்ம வந்து எவ்வளோ ஒரு தப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம், எல்லாருக்கும் உதவி பண்ணணும், எல்லா நம்மளால் முடிஞ்சது செஞ்சுட்டு சந்தோஷமாக வாழணுன்ற முடிவுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதே மாதிரி தான் நம்மளும் நிறைய தப்பு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இருக்கிற இடத்த வந்து நம்மளே மாற்றிட்டு, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிட்டு வாழுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.